ஹாய் கேஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லேப்டாப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கம்ப்யூட்டர் லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் என்னென்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரே ஸ்டெப்பில் வந்து உங்களுடைய லேப்டாப்லேயோ பிசிலேயோ பார்த்தீங்கன்னா என்ன கான்ஃபிகரேஷன் மீன்ஸ் என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ரேம், எவ்வளோ ஜிபி ரேமு, இதை வந்து எப்படி பார்க்குறேன்னு பார்ப்போம். ஜஸ்ட் உங்களுடைய கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அப்படி இல்லைன்னா திஸ் பிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருக்கும், மை கம்ப்யூட்டர் திஸ் பிசி. இந்த ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா திஸ் பிசின்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸை சூஸ் பண்ணிங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸோட நேம் என்னன்னு வந்துடும், கான்ஃபிகரேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா நான் இன்டெல்ல பார்த்தீங்கன்னா கோர் i5 ப்ராசஸ் யூஸ் பண்ணிக்கேன், ப்ராசஸர் என்னன்னு வந்துடும், ரேம் வந்து எவ்வளோ ஜிபி ரேம், 8 GB ரேம்ன்ற வந்துடும். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதுலேயே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வரும். நீங்கள் சிஸ்டத்தோட கான்ஃபிகரேஷன் செக் பண்ணணும்னு நினச்சின்னா இந்த திஸ் பிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே போனீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து என்ன கான்ஃபிகரேஷன் எல்லாமே இங்கேனக்குள்ளேயே உங்களுக்கு சொல்லிடும்.